हरे कृष्ण एला भक्तम्मस्कार हरे कृष्ण ओमज्ञानतिमिरन्धस्य ज्ञाञ्जनशलाकय चक्षुरुन्मीलितं ओम विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यबादिपाश्चात्यदेशधारिणे ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசதி கௌர பக்திருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி 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 ராம் ஹரி ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண இன்றைக்கு நம்ம அதாவது இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய நிலையில பலவிதமான இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில பகவான் என்ன ஒரு முக்கியமான வழியை சொல்லி கொடுக்கிறார் பகவத்கீதையில இந்த துன்பங்களையும் சங்கடங்களையும் கடப்பதற்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது இந்த பௌதிக உலகத்தை பத்தி நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தை பத்தி பகவான் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு சொல்லி சொல்றார் இது துக்கத்துக்கு உரிய இடம் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை பல இடங்களே நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்த உலகத்துல நாம் சந்திக்கக்கூடிய சங்கடங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்று வகையானது மூன்று விதமான சங்கடங்களையும் துன்பங்களையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே எப்படிப்பட்டது அப்படின்னா முதல் வகையானது என்னன்னா அதாவது நமது மனதினாலே அல்லது இந்த உடலினாலே வரக்கூடிய துன்பங்கள் சங்கடங்கள் இரண்டாவது என்ன அப்படின்னா மற்ற உயிரினங்கள்னால வரக்கூடியது மூன்றாவது உம் உயர் சக்தியினால தேவர்களினால வரக்கூடியது இயற்கை சீற்றங்கள்னால வரக்கூடியது இந்த மூன்று வகையான துன்பங்களை நம்ம இங்க சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு சாஸ்திரங்களில அப்போ இந்த சங்கடங்களை நாம் தவிர்ப்பது அப்படிங்கிறது இயலாத காரியம் கிடையாது அதை நம்ம புரிந்து கொள்ளணும் இன்னொன்னு பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் என்னன்னா இந்த உலகத்துல நீ எந்த விதமான சங்கடங்களையும் சந்திக்காத நிலையில நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொன்னதில்லை இந்த உலகத்துல இந்த சங்கடங்கள் இந்த கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் இதை நாம் தவிர்க்க முடியாது இந்த உலகம் அமைக்கப்பட்டது அப்படித்தான் என்ன உருவாக்கப்பட்டது அப்படித்தான் அதனால இதை முற்றிலும் இல்லாத நிலையாக்கணும் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது ஆனா அதே சமயம் இந்த சங்கடத்தையும் இந்த கஷ்டத்தையும் நாம எப்போதுமே சந்தித்து தான் இருக்க வேண்டும் இதுல தப்பிக்கவே முடியாது அப்படின்னும் கிடையாது அதை நல்லா புரிந்து கொள்ளணும் பகவான் என்ன சொல்றார் இதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வழியை நல்லா சொல்லிக் கொடுக்கிறார் கண்டிப்பாக இதுக்கு தீர்வு உண்டு இந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாம் சந்திக்காமல் இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு உபாயம் உண்டு எளிய உபாயம் உண்டு அதைத்தான் பகவத்கீதையில பகவான் கடைசி இறுதியில சொல்லி கொடுக்கிறார்

அதாவது சொல்றார் இந்த சங்கடங்களை எப்படி நீ கடக்க முடியும் அப்படின்னா மச்சித்தக சர்வதுர்கி அதாவது எனது சிந்தனையிலே நீ இருந்தால் எனது உணர்விலே நீ இருந்தால் அதாவது பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா நம்ம பகவானை நினைக்கும் பட்சத்துல நமது எண்ணங்கள் பகவான் மேலே இருக்கும் பட்சத்துல மத் பிரசாதா தரிஷ்யசி எனது கருணையினாலே நீ இந்த எல்லா சங்கடங்களையும் கடந்து விடுவாய் அப்படின்னு சொல்றார் இது நல்லா புரிந்து கொள்ளணும் அதாவது இந்த துன்பங்களையும் சங்கடங்களையும் நாம் தவிர்ப்பதற்குரிய எளிய வழி என்ன அப்படின்னா நமது சிந்தனை முதலிலே எப்படி இருக்கணும்னா பகவான் மேலே நிலைத்திருக்கணும் இந்த சங்கடங்களை தவிர்ப்பதற்கு கஷ்டங்களை தவிர்ப்பதற்கு பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக முயற்சிகள் பண்ணணும் பாதுகாப்பதற்கு நாம் கடமைகள் செய்யணும் இல்லையா அதே போல இந்த கஷ்டங்கள் வரும்போது தவிர்ப்பதற்கு நமது முயற்சிகள் இருக்க வேண்டும் ஆனா அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நினைவில் கொள்ளணும் பகவான் இங்க சொல்றார் என்ன சொல்றார் அதாவது நமது நினைவு நமது எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பகவான் மேலே நிலைத்திருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல நிமத் பிரசாதா தரிசியசி எனது கருணையினாலே இந்த எல்லா விதமான துன்பங்களிலேயும் எல்லா விதமான சங்கடங்களையும் நீ கடந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார் எவ்வளவு ஒரு முக்கியமான உதேசத்தை சொல்றாரு பாருங்க அப்போ இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஆரம்பத்துல அடிப்படையான அஸ்திவார தத்துவமே எப்படின்னா இந்த சங்கடங்களை தீர்ப்பதற்கு நமது நினைவுல இருந்து ஆரம்பிக்கணும் நமது நினைவை எங்கெங்கேயோ விட்டுட்டு நம்ம ஆஹ் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும்னா நாம் எதிர்பார்க்கக்கூடிய பலன் அமையுமா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நமது நினைவை எங்கெங்கேயோ விட்டுட்டு எதை எதையோ சிந்தனை பண்ணி என்னென்னமோ பண்ணி கடைசி இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறதை காட்டணும் முதல்ல நம்ம சிந்தனையை மேல வைத்து விட வேண்டும் அதான் பகவத்கீதையில எளிய முறையை சொல்லி கொடுக்குறாரு இந்த ஒரு எளிய முறையை கடைபிடித்தோம்னாலே போதும் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணும் போது அதாவது கிருஷ்ணர் நேரடியாக இங்கே வந்திருந்த போது இந்த பௌதிக உலகத்துல கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கிறார் அப்போ அவருக்கு ஆஹ் பேர் சூட்டும் ஒரு சின்ன சடங்கு அஹ் நடத்தப்பட வேண்டும் அப்போ நந்த மகாராஜா கிட்ட ஒரு பெரிய முனிவர் அனுப்பி வைக்கிறார் வசுதேவர் வசுதேவர் மதுராவில் இருக்கார் நந்த மகாராஜா எங்க இருக்காருன்னா பிருந்தாவனத்துல இருக்கார் ஏன்னா கிருஷ்ணர் இப்போ அங்கேதான் இருக்கார் அப்போ அந்த ஒரு சடங்கை செய்வதற்காக வசுதேவர் அனுப்பிவிடுறார் அந்த முனிவர் யார் அப்படின்னா கர்க முனிவர் அந்த கர்கமுனிவர் இங்கே வர்றார் இங்கே வந்து ஆஹ் கம்சனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரகசியமாக அந்த அந்த சடங்கை நிறைவேற்றுறாரு அப்போ அந்த குழந்தைய கிருஷ்ணரை பார்த்து கர்க முனிவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஸ்ரீ ஆதாஷாத் கோப கோகுல நந்தனஹ அனேன சர்வதுர்கி யூயம் அஞ்சஸ்தரி அப்படின்னு சொல்றார் இந்த குழந்தை கிருஷ்ணர் உங்களை எல்லா விதமான இன்பத்துக்கும் காரணமாக இருக்கும் உங்களுக்கு அதுபோக அநேன சர்வதுர்காணி எல்லா விதமான கஷ்டங்களிலும் இந்த குழந்தை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த குழந்தை உங்களை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் காப்பாத்திடும் யூய மஞ்சஸ் நீங்க எல்லா சங்கடங்களையும் இந்த குழந்தையினாலே இந்த கிருஷ்ணரனாலே நீங்க கடந்து விடலாம் தரிஷ்யதா அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த குழந்தையின் கருணையினால அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ உம் என்ன ஆரம்பத்திலேயே நந்த மகாராஜாவுக்கு இது உறுதியாக மனதிலே பதிந்து விடுகிறது அதுபோக விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோபர்கள் கோபியர்கள் மற்றும் சிறுவர்கள் எல்லா கோபாலர்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு சங்கடம் வந்தாலும் பகவான் கிருஷ்ணரை நினைப்பது உண்டு எப்போதுமே அவங்க கிருஷ்ணரை நினைச்சிட்டே தான் இருப்பாங்க ஆனா அதே சமயம் கஷ்டங்கள் வரும்போது அவங்க ஏதேதோ விஷயத்தை தேடி போறது கிடையாது கிருஷ்ணரை மட்டுமே உறுதியாக நினைப்பது உண்டு அந்த நினைவை கொண்டு வருவதற்கு ஒரு எளிய வழியை இந்த பிரஜவாசிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த நினைவை கொண்டு வரணும் இல்லையா அந்த நினைவை எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிற வழிதான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போறோம் சில உதாரணங்கள் மூலமாக நம்ம பார்ப்போம் இப்போ கிருஷ்ணர் காலியனை அடக்கிறார் காலியனை அடக்கின பிறகு எல்லா கோபாலர்களும் எல்லா பிரஜவாசிகளும் அங்கே யமுனை கரையில அந்தைக்கு தங்குறாங்க அன்றைக்கு இரவு தூங்கி கொண்டிருந்த போது பயங்கரமான காட்டுத்தீ அவர்களை சூழுது அப்ப போது அந்த தீ அவர்களை அழிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுது அப்போ எல்லோரும் பயப்படுறாங்க கிருஷ்ணரும் இருக்காரு பலராமரும் இருக்காரு அப்போ அவங்க எல்லாரும் அந்த ஆபத்தினால சூழப்பட்ட போது ஒரே வார்த்தையை தான் பிரயோகம் பண்றாங்க என்ன அப்படின்னா கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா ஹேராமா மீத விக்ரமா ஏசுகோர தமோ வக்னிஸ் தாவகான கிருஷதேஹி நகா அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா ஹேராமா மீத விக்ரமா கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா மகாபாக எல்லா ஐஸ்வர்யங்களையும் பொருந்தியவரே கிருஷ்ணரே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாங்க ராமாமீத விக்ரமா அதாவது ராமாமீத விக்ராமனா பலராமர் குறிக்கிறார் பயங்கரமான சக்தியை படைத்த பலராமரே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராமா ராமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக ஹே ராமாமீத விக்ரமா இந்த நெருப்பு எங்களை சூழ்ந்து பயங்கரமா வாட்டுது தயவு செய்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரையும் பலராமரையும் வேண்டாங்க அப்ப பாருங்க அப்ப உடனே கிருஷ்ணர் என்ன செய்யறார் கிருஷ்ணர் அந்த நெருப்பு அப்படியே விழுங்கிடுறார் அவங்களை காப்பாத்துற அவங்க எல்லாரையும் காப்பாத்திடுறார் கிருஷ்ணர் அப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பகவான் பகவத்கீதையில சொன்னது போல பகவானுடைய நினைவு இருக்கும்போது ஒருவர் எல்லா விதமான சங்கடங்களையும் கடந்து விட முடியும் அதை இங்க நிறைவேற்றுறார் பகவான் அப்போ அந்த நினைவை பெறுவது எவ்வாறு அப்படிங்கறது விரவாசிகள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அந்த நினைவை எவ்வாறு பெறுவது கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அழைக்கணும் ராமா ராமா அப்படின்னு சொல்லி அழைக்கணும் நம்ம பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் பண்ண சொல்றோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே அப்ப பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் பண்ணும்போது தானாக பகவானுடைய நினைவு நமக்கு வருகிறது அப்ப பகவானுடைய நினைவு நமக்கு இருக்கும்போது என்ன நடைபெறுது பகவானுடைய கருணையினால எல்லா விதமான சங்கடங்களையும் நாம் கடந்து விடலாம் மறுபடியும் ஒரு தடவை சின்ன சின்ன கோபர்கள் எல்லோரும் பசுவையும் கன்றுகளையும் மேய்த்து கொண்டிருக்கும் போது அதெல்லாம் காட்டுக்குள்ள போயிருச்சு பிறகு அதெல்லாமே ஒரு தடவை நெருப்பினால சூழப்பட்ட போது அப்போ கூட எல்லோரும் அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுவர்கள்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா கிருஷ்ண கிருஷ்ண மகாவீர ஹேராம அமோக விக்கிரமோ தாவாக்னா தஹ்யமானாம் பிரபந்தாம் ஸ்ராத் மர்ஹதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணகிருஷ்ண மகாவீர ஹேராம அமோக விக்ரமா அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணகிருஷ்ண மகாவீர மகாவீரன்னு நீங்கதான் மகாவீரன் ஹேராம அமோக விக்ரமா அப்படின்னா உங்களுடைய சக்தியை யாருமே அஹ் முடியாது ஜெயிச்சிட முடியாது அப்படிப்பட்ட சக்தியை படைத்தவர் ராமர் கிருஷ்ண கிருஷ்ண மகாவீர ஹேராம அமோக விக்ரமம் தயவு செய்து இந்த நெருப்புல இருந்து எங்களை பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டாம் நாங்க உங்ககிட்ட சன்னடைகிறோம் இப்போ இதுல இந்த விரஜவாசிகளுடைய மனநிலை எப்படின்னா அவங்க வெறும் தங்களுடைய உடல்களை காப்பாத்தி கொள்றதுக்காக பகவான் கிட்ட வேண்டல இந்த உடல்கள் எல்லாமே அழிந்து போயிட்டது அதாவது அவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னா பகவானுடைய நெருக்கமான அந்த சகவாசம் போய்விடுமே பகவானுடைய சகவாசம் போய்விடுமே பகவானோடு கிருஷ்ணரோடு அவங்க எல்லாருக்கும் நல்ல நெருக்கமாக இருக்கிறாங்க அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமே அப்படின்னு சொல்லி அந்த கவலையில வேண்டாங்க எப்போதுமே கிருஷ்ணர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பப்படுறாங்க எப்போதுமே கிருஷ்ணருடைய நினைவு அவங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கின்றது அதுதான் அவங்களுக்கு வாழ்வேதான் அது இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்வே கிடையாது அப்படி இருந்தாங்க அவங்களுடைய நினைவு அப்ப எப்படி இருந்தது பாருங்க அப்போ அந்த அளவுக்கு அவங்க கிருஷ்ணர் மேல உறுதியாக நம்பிக்கையும் அந்த நினைவும் இருந்ததுனால கிருஷ்ணர் நேரடியாக அவங்கள காப்பாத்துறார் நேரடியாக வந்து காப்பாத்துறார் பிறகு ஒரு தடவை எல்லாருக்கும் தெரியும் என்ன இந்திரன் கோபப்பட்டு பயங்கரமான மழையும் பொழிகின்றான் அழிவு காலத்துல எப்படி இந்த மழை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மழை அப்போ அந்த மழையில எல்லோரும் தவிக்கிறாங்க அப்படியே என்ன நிறைய பிராணிகள் எல்லாமே பசுக்கள் கண்டுகள் எல்லாமே தண்ணீர்ல அடித்து செல்லப்படுகிறது அப்ப எல்லோருக்கும் பயம் ஏன்னா இந்திரனுக்கு பண்ண வேண்டிய யாகத்தை கிருஷ்ணர் மாத்தி அமைச்சர் கோவர்தனுக்கு பண்ணிடுறாங்க அப்போ எல்லாருக்கும் ஆஹா கிருஷ்ணர் இப்படி மாத்தி அமைத்ததுனால இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லி நினைக்கல கிருஷ்ணரை குறை சொல்லல அல்லது கிருஷ்ணர் மேல வருத்தப்படல அப்பவும் எல்லாரும் சேர்ந்து என்ன வேண்டாங்க அப்படின்னா கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக தொன்னாதம் கோகுலம் பிரபு திராட்டும் அருகசி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க கிருஷ்ணர் கிருஷ்ண கிருஷ்ண துவநாதம் கோகுலம் பிரபு அப்படின்னு சொல்றார் துவநாதம் கோகுலம் பிரபு நீங்க தான் கோகுலத்தின் நாதராக இருக்கிறீங்க பக்த வத்சலராக இருக்கிறீங்க பக்த பக்தவத்சலர்னா பக்தருக்கு மிக மிக பிரியமானவர் கிருஷ்ணருக்கு பிரியமானது மிக மிக உயர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா பக்தர்கள் தான் பக்தர்களை காட்டும் பிரியமானவங்க கிருஷ்ணருக்கு வேற யாருமே கிடையாது அப்ப துவன்நாதம் கோகுலம் பிரபு குபிதாது பக்த வத்சலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தயவு செய்து எங்களை காப்பாத்துங்க இந்த மலை எங்களை எல்லாரும் அழிக்கக்கூடிய நிலையில இருக்கு எங்களை எல்லாரையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அப்போ பாருங்க கிருஷ்ணர் மேல குறை சொல்லாம கிருஷ்ணர் மேல சங்கடப்படாம அப்பவும் கிருஷ்ணரை அவங்க கூப்பிடுறாங்க கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கிருஷ்ணர் என்ன செய்யறார் உடனே அந்த மலையை தூக்கிடுறாரு என்ன இடது கை சுண்டு அந்த மலையை அப்படியே தூக்கிடுறாரு தூக்கி ஏழு நாட்கள் அப்படியே குடையா பிடிக்கிறார் எல்லோரும் அதுக்குள்ள இருக்காங்க ஒரு வகையில கிருஷ்ணர் இந்திரன் மேல சந்தோஷப்படுறார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு அசோசியேஷன் ஒரு சகவாசம் கிடைக்கிறதுக்கு இந்திரன் காரணம் ஆயிட்டான் ஏன்னா எப்போதுமே கிருஷ்ணர் காலையில வெளியே போயிட்டாருன்னா மாலைதான் வருவாங்க அங்கே கோபுரங்கள் எல்லோரும் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ இப்போ ஒரு வாரம் தொடர்ந்து அவங்க கிருஷ்ணரை தரிசனம் பண்றாங்க அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது யார் இந்திரன் அதனால இப்ப கிருஷ்ணர் மேல இன்னும் அதிகமான சிந்தனை அதிகமான எண்ணம் என்ன விஜவாசிகளுக்கு இவங்க இதன் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்ன அப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி கூப்பிடுங்க ராமா ராமான்னு சொல்லி கூப்பிடுங்க கூப்பிடுறது மட்டும் இல்லை கூப்பிட கூப்பிட நமது எண்ணம் எப்படி இருக்கும் பகவான் மேல இருக்கும் ஒரு தடவை கம்சன் என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு பெரிய காளையை அனுப்புறான் அரிஸ்டாசுடன் அந்த காளை அனுப்பு அந்த காளையை அனுப்பி கிருஷ்ணரை கொள்றதுக்காக முயற்சி பண்றான் அந்த காளை வந்து பயங்கரமான முரட்டுத்தனமான காளை எல்லாத்தையும் வந்து இடிக்குது வீடுகள் எல்லாத்தையும் வந்து இடிக்குது அந்த நேரத்துல கிருஷ்ணர் இல்ல பயங்கரமா அது இடி பயங்கரமான ஒரு சேதத்தை உருவாக்கும் போது அத்தனை பேரும் ஓடி போறாங்க எல்லா விலங்குகளும் ஓடி போகுது அப்பவும் எல்லாரும் என்ன செய்யறாங்க பகவான்ட்டு தான் சந்தேகிறாங்க பசவோ துருபீதராஜன் சந்தர்ஜி கோகுலம் கிருஷ்ண கிருஷ்ணேதி தே சர்வே கோவிந்தம் சரணம் யயு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்துல கிருஷ்ண கிருஷ்ணே தே சர்வே எல்லோரும் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பாடுறாங்க கூப்பிடுறாங்க அழைக்கிறாங்க கிருஷ்ண கிருஷ்ணேதி தே சர்வே கோவிந்தம் சரணம் யயு பகவான் கிட்ட சந்தடைஞ்சாங்க எப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க இப்போ நமக்கு சங்கடங்கள் வரும்போது நம்ம என்னன்னா ஆஹ் பகவான வேண்டோம் கஷ்டங்கள் வரும்போது வேண்டும் ஆனா மற்ற நேரத்துல அப்படியே மறந்துடுறோம் அதான் பொதுவான இயல்பாக இருக்கிறது கஷ்டங்கள் வரும்போது நிறைய கோவிலுக்கு போறாங்க அந்த கோயிலுக்கு போறாங்க இந்த கோயிலுக்கு போறாங்க ஆனா மற்ற நேரங்களிலே நமது எண்ணமெல்லாம் பௌதிக விஷயங்கள் மேல இருக்கு நமது எண்ணத்தை நமது சிந்தனை பகவான் மேல நிலைநிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கு நம்ம எந்த முயற்சியும் பண்றது கிடையாது அதுதான் பிரச்சனை நம்ம என்ன செய்யணும் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்யணும் தினசரி உச்சாடனம் செய்யணும் அப்போ பகவானுடைய நாமத்தை நாம் அன்போடு அழைத்து கூப்பிடும்போது நமது எண்ணத்துல பகவான் எப்போதுமே இருப்பார் அப்போ பகவான் நமது எண்ணத்துல இருக்கும்போது நமக்கு பக்குவம் வந்து விடுகிறது என்ன பக்குவம் வந்து விடுகிறது அந்த சங்கடத்தை நாம் தாண்டி போவதற்குரிய அந்த பலம் நமக்கு கிடைத்து விடுகிறது பக்குவம் நமக்கு கிடைத்து விடுகிறது அதுதான் ரகசியம் வேற ஒண்ணுமே இல்லை கிருஷ்ணர் அவர் கருணையை கொடுக்குறாரு அந்த கருணையினால அந்த கஷ்டத்தை நம்ம தாண்ட முடியும் அவருடைய கருணை இல்லாம அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண முடியாது நமது முயற்சினால எவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும் முடியாது ஒரு அளவுக்குத்தான் ஆனா பகவானுடைய கருணையினால நம்மளால நல்லா பண்ண முடியும் அர்ஜுனன் ஒரு தடவை போரின் இறுதியில எல்லாமே முடிஞ்சு முடிஞ்சு போச்சு பாண்டவர்கள் பஞ்சபாண்டவர்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்காங்க அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க அப்போ கடைசியில இந்த அஸ்வத்தாமன் என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு பயங்கரமான பிரம்மாஸ்திரத்தை ஏவுறான் அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவ மட்டும்தான் அவனுக்கு தெரியும் திரும்ப பெற இயலாது அப்போ அந்த பிரம்மாஸ்திரம் ஏவின பிறகு ஒரு பயங்கரமான நெருப்பு சூழ்ந்து எல்லோரும் தகிக்கப்படுறாங்க அப்ப அர்ஜுனனுக்கு கவலையாக இருக்கு என்ன இந்த ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் யோசிக்கிறார் அர்ஜுனன் பயங்கர சக்தி படைத்த என்ன நிறைய திறமை இருக்கு அர்ஜுனனுக்கு அவருக்கு தெரியும் எப்படி இந்த பிரம்மாஸ்திரத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா இருந்தாலும் கிருஷ்ணர்கிட்ட முதல்ல சரணடைகிறார் பாருங்க எவ்வளவு சக்தி இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் பாண்டவர்களுடைய முக்கியமான குணம் என்னன்னா முதல்ல கிருஷ்ணர்கிட்ட தான் அப்புறம் அவங்களுடைய முயற்சி பண்ணுவாங்க கிருஷ்ணரை நினைத்தவாறு தங்களுடைய முயற்சியை செய்வாங்க அப்ப அவங்க என்ன செய்யறாரு அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ பக்தானாம் அபயங்கர தொம் ஏக்கு தஹியமானா நாம் அப்பவர்கோ சி சம்சுதே அபின் சொல்றார் கிருஷ்ண கிருஷ்ண మహాబాಹು பக்தாநாம் அபயங்கர பக்தாநாம் அபயங்கர அபின்னு சொல்லுச்சார் பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை நீக்குபவரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண మహాబాಹು அப்படின்னு சொல்லி சொல்றார் மிக சக்தி படைத்தவராக கிருஷ்ணரை அழைக்கிறார் கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் பக்தானாம் அபயங்கர பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை எல்லாத்தையும் நீக்கக்கூடியவர் பகவான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை அழைக்கிறார் நீங்க தான் இந்த ஆபத்துல இருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வேண்டார் அப்போ கிருஷ்ணருடைய கருணையினால அர்ஜுனன் என்ன செய்யறார் அந்த பிரம்மாஸ்திரத்தை திருப்பி பெறார் அந்த பிரம்மாஸ்திரருடைய சக்தியை தனது பிரம்மாஸ்திரத்தினால அதை சமன் செய்கிறார் அர்ஜுனன் அப்போ இந்த மாதிரி பக்தர்களுடைய ஒவ்வொரு பார்க்கும் போது எப்படி அவங்க சங்கடத்தை சந்திக்கும் போது அதை ஆஹ் எந்த சூழ்நிலையில அதை தவிர்த்தாங்க எப்படி அதை தவிர்த்தாங்க அப்படின்னா முதல்ல அவங்க பகவான அழைக்கிறாங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி பேர் சொல்லி அழைக்கிறாங்க பகவானுடைய நாமத்தை சொல்லி அழைக்கிறாங்க ஒரு தடவை கிருஷ்ணர் என்ன செய்யறார் இங்க உம் துவாரகையில இருக்காரு அப்போ கிருஷ்ணர் என்ன செய்யறாருன்னா அங்க ஹஸ்தினாபனத்துக்கு அஹ் ஒருத்தரை அனுப்பி அங்க உள்ள சூழ்நிலையை தெரிந்து கொள்றதுக்காக அஹ் அக்ரூர அனுப்புறார் அங்க எப்படி இருக்காங்க என்ன குந்தி மாராணி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்காக அனுப்புறாரு அப்போ அக்ரூரர் அங்க போய் திருதராஷ் எல்லாம் சந்திக்கிறார் பிறகு இறுதியில இங்க விதுரருடைய இல்லத்துல குந்தி இருக்காங்க அப்போ குந்தியை சந்திக்க போறாங்க குந்திக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏன்னா இங்கே கௌரவர்கள் எப்படியாவது இந்த பஞ்சபாண்டவர்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க எப்படியாவது கொள்றதுக்கும் முயற்சி பண்றது அது குந்திக்கு நல்லா தெரியுது அதனால கவலையில இருக்காங்க அப்போ அக்ரூரரை பார்த்த உடனே குந்திக்கு உடனே கிருஷ்ணர்கிட்ட வேண்டணும்னு சொல்லி தோணுது அந்த கவலையில உடனே கிருஷ்ணர்கிட்ட வேண்டனும்னு சொல்லி சொல்லணும் அப்ப கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வபாவன பிரபன்னாம் பாஹி கோவிந்த கோவிந்திதீம் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வபாவன கிருஷ்ணரை வந்து எப்படி அழைக்கிறாங்க பாருங்க மகாயோகின் கிருஷ்ணர் இல்லாத யோக சக்தியே கிடையாது கிருஷ்ணர் மகாயோகின் விஸ்வாத்மன் இந்த பிரபஞ்சத்துக்கே அவர்தான் ஆத்மான் விஸ்வபாவன இந்த பிரபஞ்சத்தை தாங்கி இதை இதை பரிவாலிப்பவரும் அவர்தான் பலவிதமான அஹ் குணங்களை சொல்லி கிருஷ்ணரை வேண்டாங்க மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வபாவனா கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தயவு செய்து நான் உங்ககிட்ட சரணடை பிரபந்தாம் பாஹி கோவிந்தா பிரபந்தாம் தான் நான் உங்ககிட்ட சரணடைகிறேன் தயவு செய்து என்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் காப்பாத்துங்க என்னுடைய குழந்தைகள் எல்லோரும் பயங்கரமான அஹ் கடல்ல நாங்க மூழ்கிட்டு இருக்கோம் சிசுபிஷ் சாவ சீதத்தையும் சீதத்தையும் நாங்க மூழ்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க தயவு செய்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி குந்தி மகாராணி கிருஷ்ணர்கிட்ட வேண்டாங்க அப்போ கிருஷ்ணருடைய நினைவு வர்றதுக்கு அவங்களும் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுறாங்க அப்படி ஒவ்வொரு பக்தரும் பகவான் கிருஷ்ணர்கிட்ட வேண்டாங்க ஒரு தடவை கோபர்கள் எல்லோரும் சிறுவர்கள் எல்லோரும் கிருஷ்ண பலராம கூட போறாங்க அப்போ சரியா உணவு கொண்டு வரல பயங்கரமான பசி எல்லோருக்கும் பசி இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எல்லாரும் துன்பங்கள்ல இருக்கும்போது கிருஷ்ணரை இழைக்கிறேன் இங்க பசி வர்ற போதும் அவங்க கிருஷ்ணரை தான் கூப்பிட்டு பழகிட்டாங்க இங்க பாருங்க கோப சிறுவர்கள் எல்லாரும் பயங்கரமான பசி உடனே என்ன சொல்ல ராமராம மகாபாகு கிருஷ்ணதுஷ்ட நிபர்ஹன ஈஷாவை பாதத்தை சுண்ணாந்திங் கர்த்தும் அர்ஹதா அப்படின்னு சொல்றாங்க ராமராம கிருஷ்ண கிருஷ்ணதுஷ்ட நிபர்ஹன ராமராம மகாபாகோ இப்ப ராமர் கூப்பிடுறாங்க அப்புறம் கிருஷ்ணரையும் கூப்பிடுறாங்க கிருஷ்ண துஷ்ட நிபரகன அப்படின்னா அசுரர்களை அழிக்கக்கூடியவரே ஏஷாவை வாதத்தே க்ஷுன்னா பசி பயங்கரமான பசியில இப்ப நாங்க வாடிட்டு இருக்கோம் தயவு செய்து இத திருப்திப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யல தட்சாந்திம் கர்த்தமர்ஹத்த தயவு செய்து இத வந்து இந்த பசிக்கு ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி அஹ் கிருஷ்ணரை வேண்டாங்க பலராமரை வேண்டாங்க அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு அங்கே ஒரு பெரிய யாகம் நடக்குது அந்த யாகம் பண்றவங்களை போய் சந்திங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப எல்லாரும் போறாங்க ஆனா அவங்க கண்டுக்கவே இல்லை பிறகு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அவங்க வீடுகளுக்கு போங்க என்ன அந்த வீடுகளுக்கு போங்க அங்க அவருடைய மனைவிகள் எல்லாம் இருப்பாங்க என்ன அந்த யாகம் செய்யக்கூடியவர்களுடைய மனைவிகள் இருப்பாங்க அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொன்னா அவங்களை போய் பார்த்தோன்னே அவங்க அப்படியே கிருஷ்ணர் பசியா இருக்காரா பலதாமர் பசியா இருக்கார் நீங்க எல்லோரும் பசியோட இருக்கீங்களா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லா உணவையும் கொண்டு வந்துடுறாங்க எல்லோரும் திருப்தியா சாப்பிடுறாங்க அப்ப பாருங்க இங்க பிரஜவாசிகள் இதை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க எப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களை தவிர்க்கிறது கஷ்டங்களை தவிர்க்கிறது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கஷ்டமே வராதுன்னு கிடையாது துன்பமே வராதுன்னு கிடையாது பெரிய உயர்ந்த நிலையில இருக்கலாம் அல்லது செல்வ செழிப்புல இருக்கலாம் அல்லது பயங்கர பலத்தோட இருக்கலாம் அப்படியேவா இருக்க போது காலம் கிடையாது மாறிடும் ஏன்னா காலம் அதனால தான் துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு சொல்றாரு தற்காலிகமானது நமது நிலையே தற்காலிகமானது மாறிக்கொண்டே இருக்கும் இது யாருமே நிலையாக இதே போல இருக்க முடியாது அது மட்டும் உறுதி அப்போ அந்த சூழ்நிலையில என்ன எப்படி நம்ம செய்யணும் பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணி பகவானுடைய நாம் எப்போதுமே பெற்றிருக்கணும் அதுதான் ஒரே விஷயம் என்ன பகவானுடைய சிந்தனை நம்ம பெறணும் பகவானுடைய நாமத்தை சொல்லணும் இப்படி விரஜவாசிகள் நமக்கு சொல்லி கொடுக்கறத நமக்கு ஒரு பெரிய பாடமா எடுத்துக்கணும் நான் சும்மா ஒரு சில உதாரணங்கள் தான் சொல்லியிருக்கேன் நிறைய இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தரும் ஏதாவது சங்கடங்களை சந்திக்கும் போது பகவான அழைக்கிறாங்க பகவான நல்ல உறக்க அழைக்கிறாங்க சாஸ்திரத்துல ஒரு இடத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா பாகவதத்துல அப்படி பகவான் கிட்ட சரணடையும் போது அந்த கஷ்டங்கள் அந்த சங்கடங்கள் எப்படி மாறுது அப்படின்னா பெரிய கடல் போல இருக்கக்கூடிய கஷ்டம் ரொம்ப சின்ன கஷ்டமா மாறிடுது எளிமையா தாண்டிடலாம் அப்படி மாறி விடுகிறது சமாசிதாயே பத பல்லவப்ளவம் பதம் புண்ணியசோ முராரி பவாம்புதிர் பரம்பதம் பதம் பதம் யத் ஸ்ரீமத் பாகவதத்துல வருது என்ன அப்படின்னா சமாசிதாயே பத பல்லவ ப்ளவம் யார் ஒருவர் தங்களுடைய பாத கமலங்களிலே அடைக்கலம் பெற்றிருக்கின்றாரோ தங்களுடைய பாத கமலங்களை பிடித்திருக்கின்றாரோ பக்தராக இருக்கக்கூடியவர் அவர் மகத்பதம் புண்ணோமுனாரி பவாம்புதீர் வத்ச பதம் பரம்பதம் அவருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தருக்கு கடல் போல இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே எப்படி மாறுது அப்படின்னா ஒரு கன்றுக்குட்டியின் கால் தடம் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு சிறியதாக மாறிவிடுகிறது இப்போ ஈரத்துல அதாவது ஒரு மண் தரையில கன்றுக்குட்டி நடந்தது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அதுல கொஞ்சம் தடம் பதியும் அப்போ தடம் இருந்தால் அந்த தடத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி நிற்கும் கொஞ்சோண்டு தண்ணி நிற்கும் கொஞ்சம் தானே தண்ணி நிற்கும் என்ன அப்போ இங்கே பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கடல் போல இருக்கக்கூடிய இந்த துன்பம் இந்த துன்பம் கடலை கடக்க முடியுமா நம்மளால நீந்தி கடக்க முடியுமா இல்லை தாண்டி கிடக்க முடியுமா முடியவே முடியாது ஆனா அந்த கஷ்டத்தை அவ்வளோ பெரிய கஷ்டத்தை பகவான் என்ன செய்யறாரு பக்தர்களுக்கு அப்படின்னா இந்த கன்று கால் தடம் இருக்குல்ல குழம்பின் தடம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள எவ்வளவு தண்ணி தேங்க போதும் அந்த அளவுக்கு குறைச்சிடுறார் அது எளிமையா தாண்டிட முடியும்ல குழந்தை கூட தாண்டிடும் குழந்தை கூட அப்படியே தாண்டிடும் அப்படி தாண்டிடும் இது பகவானுடைய கருணையினாலே நடைபெறுகிறது கஷ்டத்தை கொடுக்கறதும் அவர் தான் கஷ்டத்தை சுருக்குறதும் அவர் தான் ஆனா நம்ம எந்த அளவுக்கு ஏத்துக்கிறோங்கிறது முக்கியம் நமது கர்ம வினைகள்னால கஷ்டம் வருது ஏன்னா இந்த கஷ்டமெல்லாம் நாம் செய்த செயல்களின் விளைவுகளினால வருது ஆனா புத்திசாலி என்ன செய்யறாரு அந்த கஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு பல விதமான முயற்சி பௌதிகமான முயற்சிகள் பண்ணி அதை பெருக்க மாட்டார் பகவான் கிட்ட சரணடைந்த போது என்ன ஆகுது அவ்வளோ பெரிய கஷ்டத்தை சுருக்கிறார் பகவான் பக்தருக்கு அதனாலதான் பகவான் பக்த வ்சலன் பேர் பக்த வத்சலன்னா பக்தருக்கு மிக மிக பிரியமானவர் எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்து பக்தர் பகவான் பக்தரை காப்பாத்திடுறாரு ஏன்னா அப்புறம் ஒரு தடவை ஸ்ரீமத் பாகவதம் கேட்க போறாரு கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாம் கேட்க போறார் யார் பரிச்சித்து மகாரா சுகதேவ் கோஸ்வாமிகிட்டே இருந்து அப்போ கிருஷ்ணருடைய விஷயங்களை கேட்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கார் அப்போ ஒரு பதத்தை சொல்றார் பாகவதத்துல பத்தாவது காண்டத்துல வருது என்ன பிதா மகாமி சமரே அமரஞ்சயிர் தேவ பிரதா பிரதாத் ஸ்திமிங்கிலை துரத்தியாம் கௌரவ சைன்ய சைன்யசாகரம் கிருத்வாதரன் வத்ச பதம் ஸ்மயத்லவாகா அப்படின்னு சொல்றார் பிதா மகாமே சமரே அமரஞ்சயே தேவ பிரதாத் யாதிரத்தை ஸ்திமிங்கிலை அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பரீட்சித்து மகாராஜா பரீட்சித்து மகாராஜருடைய பாட்டனார்கள் யார் பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர் அப்போ அர்ஜுனன் போன்றவர்கள் போரில யார சந்தித்தாங்க அப்படின்னா உம் பெரிய 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 போர் வீரர்கள் பீஷ்மர் மாதிரி போர் வீரர்கள் என்ன துரோணர் போன்றவர்கள் துரோணர் கர்ணன் இந்த மாதிரி வீரர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா தேவவரதா தியாதிரத்தை திமிங்கில அதாவது தேவர்களுக்குள்ள வெல்லக்கூடிய சக்தியை படைத்தவர்கள் பீஷ்மர் துரோணர் போன்றவர்கள் தேவர்களை கூட ஜெயிச்சிருவாங்க அப்படிப்பட்ட சக்தி அவர்களுக்கு இருந்தது ஆனா அவங்களை எதோடு ஒப்பிடுறாரு அப்படின்னா திமிங்கிலம் போல என்ன தேவ பிரதா தியாதிரத்தை திமிங்கிலை அப்படின்னு சொல்றாரு திமிங்கிலங்கள் போல திமிங்கிலத்துக்கு எதிராக யாராவது சண்டை போட முடியுமா ஏன்னா ஆண் உள்ள போயிடும் அவ்வளவுதான் எங்க சண்டை போடுறது அப்போ திமிங்கிலங்கள் போல இருந்தாங்க ஆனா தேவ பிரதா தியாதிரத்தை கௌரவ சைன்ய சைன்யசாகரம் கிருத்வாதன் வத்சபதம் ஸ்மயத் பவாகா அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட வீரர்களை எப்படி என்னுடைய பாட்டனார்கள் ஜெயிச்சாங்க அர்ஜுனன் ஜெயிச்சாங்க அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்ததுனால கிருஷ்ணருடைய சிந்தனையில இருந்ததுனால கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்ததுனாலே அவங்க தப்பிச்சாங்க அவ்வளவு பெரிய திமிங்கலங்கள் மாதிரி இருந்தவர்களை கூட ஜெயிக்க முடிஞ்சது அப்போ அஹ் இங்க பரீட்சத்து மாறா ஒரு அதே ஒரு அந்த ஓமைய மேற்கோள் காமிக்கிறார் என்ன ஓமை காமிக்கிறார் அப்படின்னா கடல் போல இருந்த அந்த கஷ்டம் எப்படி நான் திமிங்கலங்கள் நிறைந்த அந்த கடல் போல இருந்த அந்த கஷ்டம் எப்படி மாறிட்டது அப்படின்னா ஸ்மயத்லவாக என்ன கிறிபாதரன் வட்சபதம் ஸ்மயப்ளம் வட்சபதம்னா இங்கேயும் கன்று குட்டியின் கால் குழம்பின் தடம் மாதிரி மாறிட்டது அந்த கஷ்டம் ஸ்மயத்லவாகா அப்படின்னா தங்களுடைய அஹ் படகு போண்டு இருக்கக்கூடிய தங்களுடைய பாத கமலங்களிலே சன்னடைந்ததினாலே இந்த இவ்வளவு பெரிய கஷ்டம் எப்படி மாறிட்டது அப்படின்னா ஒரு சின்ன கஷ்டமா மாறிடுச்சு அப்படியே தாண்டிட்டாங்க சுருக்கிட்டார் பகவான் பகவானுடைய கருணை இல்லைன்னா பாண்டவர்கள் ஜெயிச்சிருக்க முடியாது பக்கம் பகவான் இருந்ததுனாலதான் வெற்றி கிடைத்தது இல்லைன்னா கிடைக்குமா கிடைக்காது எல்லாருக்கும் தெரியும் அது அப்போ இங்க பரிட்சித்து மகாராஜா சுகதேவ் கிட்ட சொல்றாரு அதனால நான் பத்தி கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் தயவு செய்து எனக்கு பகவானுடைய லீலைகளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட வேண்டும் போது சுகதேவ் கோஸ்வாமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா எவ்வளவு சிறந்த பக்தனாக இருக்கான் இந்த பரிட்சித்து மகாராஜா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்பதான் கிருஷ்ணருடைய குழந்தை பருவ லீலைகள்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா லீலைகளையும் சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு பாருங்க பாகவதம் கேட்கக்கூடிய மனநிலை எப்படி இருக்கணும் தூய பக்தி இருக்கணும் பக்தனாக இருக்கணும் அப்போ இதுல இருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு கஷ்டங்கள் வரும் சங்கடங்கள் வரும் அதை தவிர்க்க முடியாது உடல் எடுத்து வந்தவுடனேயே கஷ்டங்களும் சேர்ந்து வரும் அதை தவிர்க்க முடியாது ஒண்ணுமே வரலைனாலும் இந்த உடல் அப்படியேவாக இருக்க போது கிடையாது சிறு வயதுல ஒரு உடல் இருந்தது இப்ப இளமையில ஒரு உடல் இருக்கும் கொஞ்சம் வயதான பிறகு ஒரு உடல் இருக்கும் பிறகு முதுமையிலே தளர்ந்த உடலாக மாறிவிடும் அப்போ இதுக்கு இடையில எவ்வளவு நோய் நொடிகளை சந்திக்க வேண்டி இருக்கும் எல்லாமே தற்காலிகமானதுதான் அப்போ இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம பகவான் சொன்ன ஒரு எளிய முறையை ஏன் கடைபிடிக்க கூடாது அதான் நம்ம கேள்வி சில பேரெல்லாம் இந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த துன்பங்கள்ல இருந்து நிவர்த்தி அடையிறதுக்கு எங்கெங்கயோ போறாங்க ஏதேதோ பரிகாரம் எல்லாம் பண்றாங்க எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் அவங்க செய்யறாங்க அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இவங்க பலவிதமான கஷ்டங்கள் படுறாங்க ஆனா பகவான் சொல்ற ஒரு சின்ன வழிமுறை ரொம்ப சாதாரண எளிமையான வழிமுறை நம்ம பெரிய பெரிய தவம் இருக்க தேவையில்லை இல்ல கடுமையான விரதங்கள் இருக்க தேவையில்லை சுலபமாக இதை செய்ய ஆரம்பிக்கலாம் தானாக என்ன எல்லாமே வரும் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகும் என்ன அந்த வழி பகவானை நினைக்க வேண்டும் நமது சிந்தனையிலே பகவான் இருக்க வேண்டும் கிருஷ்ண கிருஷ்ணான்னு அழைக்க கற்றுக்கொள்ளணும் ராம ராமான்னு அழைக்க கற்றுக்கொள்ளணும் அப்படி பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது தானாக நமது நினைவிலே பகவான் இருப்பார் எல்லா கஷ்டங்களையும் தாண்டிட முடியும் சைத்தன்ய மகாபிரபு இருந்தபோது சைத்தன்ய மகாபிரபு கிட்ட நிறைய பக்தர்கள் சரணடைஞ்சிருந்தாங்க அப்ப சைத்தன்ய மகாபிரபு அடிக்கடி பக்தர்களை சந்திக்க போவார் அப்போ ஒரு பக்தர் இருந்தார் என்ன வங்காளத்துல நடைபெற்றது இது அப்போ ஒரு பக்தர் இருக்கார் அவர் பேர் ஸ்ரீதரா கோலா ஸ்ரீதரா அப்படின்னு சொல்லி பேர் மிக மிக ஏழ்மையான பரம ஏழையாக இருக்கின்றார் அந்த ஸ்ரீதரா அப்படிங்கிற பக்தர் என்ன சாப்பிட்றதுக்கு உணவு கூட இருக்காது ஏன்னா அவர் என்ன செய்வார்னா சில தொண்டைகளை என்ன அதாவது வாழை இலை இருக்கு இல்லையா அதை காய வச்சு அதுல இருந்து கொஞ்சம் தொண்டைகளை பண்ணி அதை கொஞ்சம் விற்பனை பண்ணுவார் அதுல வர்ற ஏதோ ஒரு சில பைசாக்கள் வரும் லாபம் வரும் அதை பாதி பகவானுடைய சேவைக்கு கங்கையுடைய சேவைக்கு பயன்படுத்திடுவார் பாதி தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வச்சுக்குவார் அப்ப அதுவும் ஒண்ணுமே கிடைக்காது பருமையேலையா இருப்பார் இரவெல்லாம் சாப்பிட கூட ஒண்ணும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவார் ஏன்னா அப்போ ஒரு நேரம் சேத்தனிய மகாபிரபு அவருடைய இல்லத்துக்கு போறார் அவர் இல்லம்னா என்ன எல்லாம் உடஞ்ச ஒரு சின்ன குடிச்சை தண்ணி உள்ள ஒழுகும் உள்ள ஒண்ணுமே இருக்காது அப்ப அந்த குடிசைக்கு சேத்தன் மகாபிரபு போன போது அவருடைய நிலைமையை சேத்தன் மகாபிரபு பாக்குறார் பார்த்து உம் நீ என்ன இந்த நிலைமையில இருக்க நீ ஏதாவது வரம் கேளு நான் உனக்கு கொடுக்குறேன் நீ என்ன வேணுமோ உனக்கு நான் கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி சேத்தனி மகாபிரபு சொல்றாரு பகவானே சொல்றாரு அப்போ அந்த ஸ்ரீதரா என்ன சொல்றாரு அப்படின்னா பகவானை தயவு செய்து இந்த மயக்கத்துக்கு உள்ளாக்காதீங்க நான் இப்ப நல்லாத்தான் இருக்கேன் சந்தோஷமா தான் இருக்கேன் தயவு செய்து இந்த மயக்கம் எல்லாம் எனக்கு கொடுத்துடாதீங்க பொருள்களை கொடுத்து என்னை மயக்கி தயவு செய்து நான் பக்தி பாதையிலிருந்து விலகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டாரு சேத்தனி மகபிரி மகாபிரபு சந்தோஷம் ஆஹா என்னடா இவ்வளவு கஷ்டத்துல இருக்கார் வாய் விட்டு ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றானே இந்த பக்தன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுக்கு அவ்வளவு சந்தோஷம் எல்லா கருணையும் கொடுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு அந்த பக்தருக்கு பாருங்க இந்த பக்தருடைய மனநிலை எப்படி இருக்கு படு கஷ்டத்துல இருக்கார் பரம ஏழையாக இருக்கார் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கார் ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம பார்வையில பார்த்தோம்னா என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறான்னு இந்த பக்தன் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் ஆனா அந்த பக்தன் என்ன சொல்றாரு பாருங்க நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் இதை எப்படி புரிந்து கொள்வது நம்ம கஷ்டமா இருக்கு இல்லையா எப்படி இதை புரிந்துக்கிறது எப்படி புரிந்துக்கிறது அப்படின்னா அதாவது அவர் எப்போதுமே பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணினதுனால அவருடைய நினைவு எப்போதுமே பகவான் மேலே நிலைத்து இருந்த காரணத்தினால அவருக்கு இந்த கஷ்டங்கள்லாம் ஒரு பொருட்டாவே படல அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறார் அந்த பக்தர் இதுதான் பக்தருக்குரிய குணம் ஆனா அதே சமயம் பகவான் அப்படியே ஒரு பக்தரை அப்படியே கைவிட்டுறது கிடையாது பகவான் அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்கிறார் அந்த பக்தர் கேட்கலைனாலும் கொடுப்பார் அதான் பக் பகவானுடைய குணம் என்ன அனன்யா ஏஜன சிந்தையோமாம் தேஷாம் நித்யாபி யுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு சொல்லி சொல்றார் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னா அந்த பக்தனுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்கிறார் என்னென்ன இல்லையோ அதை கொடுக்கிறார் என்ன இருக்கோ அதை காப்பாத்துறார் பாதுகாத்து கொடுக்கிறார் அதான் பகவானுடைய குணம் கேட்கலைனாலும் கொடுப்பார் ஆனா பக்தர் என்ன செய்வார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் உங்களுடைய நினைவே போதும் அப்படின்னு சொல்லி அதுல திருப்தி அடைவார் அப்போ அந்த மாதிரி பகவானுடைய சிந்தனை இருக்கிறதுனால அவர் எல்லா கஷ்டத்தையும் எப்போதுமே தாண்டி நிற்பார் இதுதான் பக்தருக்குரிய முக்கியமான குணம் இதுதான் விரவாசிகள் நிறைய கோபர்கள் தூய பக்தர்கள் எல்லோரும் செய்த ஒரே காரியம் எப்போதுமே பகவானை அழைப்பது பகவானை அழைக்கிறது பகவானை நமது சிந்தனையிலே வைக்கும்படியாக நமது செயல்களை அமைத்துக் கொள்வது நம்ம கடமையை செய்யணும் ஆனா அதே சமயம் முக்கியமான கடமையாக எதை வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா பகவானுடைய சிந்தனை பகவானுடைய எண்ணம் நமது நினைவில எப்போதும் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அதனால பக்தர்கள் எல்லோரும் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்ட இந்த உபதேசத்தை நாம் கடைபிடி கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும் எந்த சங்கடங்கள் வந்தாலும் என்ன கண்டிப்பா தாண்டிடலாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஹரே கிருஷ்ணா